ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து இடியாப்பம் தான் செய்ய போகிறேங்க இடியாப்பம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம் இடியாப்பம் அப்படின்னாலே நமக்கு வந்து மாவு பிளிகிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் ஆனால் நான் செய்கிற மாதிரி செஞ்சுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம வந்து இடியாப்பம் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது டைரெக்டாக கடையில் வாங்கின அரிசி மாவு கிடையாது நான் வந்து பச்சரிசியாக வாங்கி ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறேன் இடியாப்பத்துக்கு நான் எப்பயுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் டேரெக்டாக கடையில் வாங்கின மாவு வச்சு நம்ம இடியாப்பம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இடியாப்பம் கரெக்டாக வராது அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு தனியாக அரிசி வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வீட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் ஈஸியாக இடியாப்பம் வீட்லேயே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ மாவு வந்து பிசைய போகிறோம் எப்பயுமே வந்து இடியாப்பத்துக்கு மாவு பிசையும் போது சுடு தண்ணியில் மாவு பிசைங்க பச்சை தண்ணியில் வந்து நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் எப்பயுமே மாவு வந்து இடியாப்பத்துக்கு பிசையாதீங்க அப்படி பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இடியாப்பம் வந்து சாஃப்டாகவே வராது வெந்நி ஊற்றி பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து இடியாப்பம் வந்து சாஃப்டாக வரும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே மறக்காமல் வெந்நி ஊற்றி மட்டுமே இடியாப்பத்துக்கு மாவு பிசைங்க நல்லா கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி நம்ம மாவு பிசையும் போது நம்ம கையால் பிசைய முடியாது சுடு தண்ணி அப்படிங்கிறனால நல்லா சூடாக இருக்கும் மாவுமே சூடாயிரும் அதனால் கை வச்சு பிசைகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ஒரு கரண்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து கரண்டி வச்சு தான் நான் வந்து மாவு வந்து பிசைய போகிறேன் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நான் வந்து தண்ணி சூடு பண்ணும்போதே சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா மாவில் கூட கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்றில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது மாவில் சால்ட் போட்டால் மாவில் மட்டும் இல்லை தண்ணியில் கலந்து நம்ம மாவு பிசைகிறதா இருந்தாலும் அப்படியும் நம்ம பண்ணலாம் நான் வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சால்ட் வந்து கொஞ்சமாக போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரிலாம் சால்ட் வந்து போட்டுறாதீங்க எவ்வளோ மாவு இருந்தாலுமே கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போது மாவு வந்து கொஞ்சம் ஆற ஆரம்பிக்கும் ஹீட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து கண்டிப்பாக நம்மளால் பிசைய முடியாது நான் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி சுடு தண்ணி வந்து மாவில் ஊற்றிருக்கேன் கை வச்சு பிசைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து கரண்டி யூஸ் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள் தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஓரளவு கரண்டியால் பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கை வச்சு நல்லா மாவு பிசைய ஆரம்பிக்கலாம் இப்போயுமே கொஞ்சம் லைட்டாக தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையால் நானும் கரண்டியில் உள்ள மாவெல்லாம் எடுத்துக்கிறேன் நல்லா கையால் இப்போ பிசைய ஆரம்பிக்கலாம் கை வந்து நல்லா சுடுது அதனால் நான் கொஞ்சம் மெதுவாக மாவில் கை வச்சு வச்சு எடுத்து இந்த மாதிரி பசஞ்சிக்கிறேன் ரொம்ப ஈஸி தாங்க இடியாப்பம் பண்ணுறது கஷ்டமான ஒரு வேலையெல்லாம் கிடையாது நமக்கு ஈஸியாக வந்து டின்னரோ அல்லது டிஃபனுக்கோ நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம் நான் வந்து கை வச்சு பசைஞ்சு ஃபைனலாக நமக்கு மாவு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இதுதான் வந்து இடியாப்பத்துக்கான மாவோட பதம் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம நமக்கு வந்து இடியாப்பம் பிழிகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு வந்து இப்போ நமக்கு ஆயாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பிழிகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து மா இடியாப்பம் பிளிகிறது வந்து ரெண்டு வகையாக வச்சுருக்குறேன் ஒன்று வந்து சில்வரில் பிளியிறது சில்வரில் வந்து எப்படி அப்படின்னா நம்ம அச்சு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இடியாப்பத்துக்கு முறுக்குக்கு சீவலுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அச்சு இருக்கும் நம்ம இடியாப்பம் பண்ணும்போது இடியாப்பத்துக்குன்னு கொடுத்துருக்குற அச்சை நம்ம யூஸ் பண்ணி அந்த கையால் சுற்றுவோம் சுற்றி விடணும் அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் இன்னொன்று வந்து மரத்தால் ஆனது வச்சுருக்கேன் மரத்தில் வந்து இடியாப்ப மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் வேறு எதுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது சில்வர் அந்த அச்சு சேஞ்ச் பண்ணி நம்ம கையால் சுத்துறதை விட நம்ம மரத்தால் ஆனது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுற்றுறது கையால் சுற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இடியாப்பம் பிழிகிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேகமாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பிழையிறது பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்மளால் பிழைய முடியும் பாருங்கள் எப்படி விழுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்லி இடியாப்பத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அச்சு வந்து இதில் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இட்லி அவிக்கிற தட்டில் தான் மேலே துணி போட்டு இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன் நான் வந்து இட்லி குக்கரில் வச்சு ஃபைவ் அது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் வேகணும் நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுக்கப்புறமா டூ அப்புறம் நான் அகைன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சுட சுட ஆவி பறக்குது ஓப்பன் பண்ண உடனே இப்போ கையால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக பூ போல் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து கையால் தொட்டு பார்த்து தான் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் செவன் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா செவன் மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம் லோ ஃப்ளேம் அப்படின்னா டென் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதாங்க இடியாப்பம் நமக்கு சூடாக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இட்லி அரிசியோ அல்லது பச்சரிசியோ கடையில் வாங்கி அரிசியாக வாங்கி நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து வீட்டில் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம இந்த மாதிரி டிஃபனுக்கு வந்து டிஃபனுக்கோ அல்லது டின்னருக்கோ நம்ம வீட்லேயே இடியாப்பம் செஞ்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவை இடியாப்பத்துக்கு எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க அது வந்து நமக்கு கரெக்டாக வரவே வராது நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீட்டில் அரைச்ச மாவு யூஸ் பண்ணுங்கள் இடியாப்பம் செமையாக வரும் இன்னொன்று வந்து இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க நார்மல் வாட்டர் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க இடியாப்பத்துக்கு மாவு பிசையும் போது நார்மல் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இடியாப்பம் பிழிகிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் ஏண்டா இடியாப்பம் செஞ்சோம் வேறு ஏதாவது டிஃபனோ டின்னரோ பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தாட் வந்துடும் அதனால் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கோங்க இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இடியாப்பம் ஈஸியாக பண்ணிடலாம் இடியாப்பம்க்கு ஷை டிஷ்ஷாக நம்ம வந்து ஸ்வீட் பிடிக்கிறவங்க தேங்காய் பால் வச்சுக்கலாம் ஸ்வீட் பிடிக்காதவங்க காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வெஜ் குருமா அல்லது சிக்கன் ஆர் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதை அடிச்சுக்க வேறு ரெசிப்பியே கிடையாதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இது மாதிரி இடியாப்பம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்